திரு இதய ஆண்டவரில் என் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரர்களே பெருமகிழ்ச்சியோடு இன்று திரு அவையானது நம் ஆண்டவர் இயேசுவின் திரு இதய பெருவிழாவை கொண்டாடுகின்றது திருவழிபாட்டு காலத்தில் இயேசுவின் விழாக்களாக பல விழாக்களை நாம் சிறப்பிக்கின்றோம் இயேசுவின் பிறப்பு இயேசுவினுடைய பாடுகள் இயேசுவின் உயிர்ப்பு இயேசுவின் மின்னேற்றம் அதேபோல இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுக்கும் அந்த நற்கரணை விழா என இயேசுவை மையப்படுத்தி பல விழாக்களை நாம் சிறப்பிப்பது நமக்கு தெரிந்தது அன்னை மரியாவுக்கு பல விழாக்கள் புனிதர்களுக்கு விழாக்கள் மறை சாட்சிகளுக்கு விழாக்கள் என்று இந்த விழாக்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகின்றது ஆனால் இன்று இயேசுவினுடைய இதயத்துக்கு நாம் விழா எடுக்கின்றோம் எந்த புனிதருக்கும் நாம் அவர்களுடைய இதயத்தை நாம் மேன்மைப்படுத்தி விழா கொண்டாடுவதில்லை ஆனால் திரு அவை பாரம்பரியமாக இயேசுவினுடைய திரு இதயத்தை அன்பின் ஊற்றாக இரக்கத்தின் ஊற்றாக மீட்பும் அருளும் பொங்கி வழிகின்ற அந்த மாபெரும் இடமாக மதித்து வணங்கி போற்றி ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவின் திருவுடல் திரு பெருவிழாவுக்கு அடுத்ததாக வருகின்ற அந்த வெள்ளிக்கிழமையை இயேசுவினுடைய திரு இதய பெருவிழாவாக சிறப்பிக்கின்றது நாமும் இந்த நாளில் இயேசுவினுடைய திரு இதயத்தை பெருமகிழ்வோடு உயர்ந்த நம்பிக்கையோடு இன்று போற்றுகின்றோம் கிறிஸ்துவினுடைய திருவுடல் திரு பெருவிழாவை கடந்த ஞாயிறு நாம் மிக சிறப்பாக கொண்டாடினோம் இயேசுவினுடைய உடலுக்கு விழா இயேசுவினுடைய இரத்தத்துக்கு விழா இன்று இயேசுவினுடைய திரு இதயத்துக்கு விழா எப்படி இயேசுவினுடைய ஒவ்வொரு பாகமும் அவருடைய கைகள் அவருடைய கால்கள் அவருடைய இதயம் அவருடைய இரத்தம் அவருடைய தசை என்று சொல்லி இயேசுவினுடைய ஒவ்வொரு உடலின் பாகமும் நம்மை புனிதப்படுத்துகின்ற அருள் வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்லுகின்ற இறைவனுடைய அருளை நமக்கு தரக்கூடிய புனிதமான திருப்பண்டங்களாக மட்டுமல்ல அவை அருள் அடையாளங்களாக அருள் சாதனங்களாக மாறியிருக்கின்றன இயேசுவினுடைய திரு இதயத்தினுடைய விழா ஏதோ இயேசுவினுடைய இதயத்தை மட்டுமல்ல அந்த அன்பின் மையமாக இருக்கின்ற கடவுளின் இரக்கத்தின் மையமாக இருக்கின்ற அவர் நம்மீது கொள்ளுகின்ற பறிவின் இட இட இடமாக பாசத்தினுடைய இடமாக இருக்கக்கூடிய அந்த இதயத்தை இன்று நாம் மிகப்பெரிய விழாவாக கொண்டாடுகின்றோம் இயேசுவினுடைய திரு இதயமே என்னுடைய நம்பிக்கையை உண்மையில் வைக்கிறேன் என்ற ஜபத்தை நாம் இங்கே மறந்து விட முடியாது நம் வாழ்வினுடைய நம்பிக்கை முழுவதும் மானிட குலம் முழுவதும் இந்த மனித இனம் முழுவதும் நம்முடைய வழிபாடுகளிலே ஜபங்களிலே ஆராதனைகளிலே இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு அந்த ஒரு பழக்கத்தையும் அந்த புனித நிகழ்ச்சியையும் கூட நாம் இங்கே மறந்துவிட முடியாது இயேசுவினுடைய இதயம் நம்மை அந்த அளவுக்கு அன்பு செய்யக்கூடிய இடமாய் நம்மை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய இடமாய் நமக்கு ஆசிரியை தொடர்ந்து வழங்குகின்ற இடமாய் இருக்கிறது என்பதைத்தான் இந்த புனித வழிபாடு இன்று நமக்கு எடுத்துச் சொல்கிறது மத்தியுணர் செய்தி பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது இறைவார்த்தை இயேசுவினுடைய வார்த்தைகளை இப்படியாய் நமக்கு தருகிறது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று இயேசு சொன்னதாக இயேசு தன்னுடைய போதனையில் குறிப்பிட்டதாக மக்களுக்கு ஆறுதலையும் அமைதியும் தருகின்ற போது அவர் கனிவும் மனத்தாழ்மையும் நான் உடையவன் என்று குறிப்பிட்டதாக மத்திய நற்செய்தியாளர் இங்கே தருகின்றார் இயேசுவனுடைய இதயம் கனிவின் இதயம் இயேசுவனுடைய இதயத்தில் மனத்தாழ்மை உள்ளது அந்த கனிவுதான் பரிவையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது இயேசுவனுடைய கனிவுதான் அவருடைய இரக்கத்தை அன்பின் ஊற்றாக மாற்றிக் கொண்டிருக்கிறது எல்லாரும் என்னிடம் மாறுங்கள் அதிலும் குறிப்பாக சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே அனைவரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்கள் அனைவருக்கும் ஆறுதல் தருவேன் அமைதி தருவேன் என்பதுதான் இயேசுவினுடைய இதயம் இன்றும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் இயேசுவினுடைய இதயம் நமக்கு தரக்கூடிய அழைப்பு இயேசு மக்கள் மீது மனம் இறங்கினார் என்று சொல்லி பல வல்ல செயல்கள் நிகழ்வதற்கு முன்னால் இந்த வார்த்தையை நாம் நற்செய்தி நூல்களிலே வாசிக்கின்றோம் இயேசு மனமிறங்கினார் மக்கள் மீது பதிவு கொண்டார் மிக குறிப்பாக பால் வழியில் மக்கள் உண்ண உணவின்றி பட்டினி கிடக்க நேரிட்ட போது அவர் அவர்களுக்கு அப்பத்தை பலகி கொடுத்த போது கொண்டு வரப்பட்ட மீன்களை பழகி கொடுப்பதற்கு முன்னால் இயேசு அந்த மக்கள் கூட்டத்தின் மீது நான் மனம் இறங்குகிறேன் என்று சொன்னதாக நற்செய்தி நமக்கு சான்று பகர்கிறது அப்படி என்றால் இயேசுவினுடைய இதயம் மனம் இறங்குகிற இதயம் என்று சொன்னால் அங்கே இயேசுவினுடைய இதயத்தில் கனிவும் மனத்தாழ்மையும் அவர் கொண்டிருப்பதாக சொல்வது இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது அவருடைய கனிவும் அவருடைய மனத்தாழ்மையும் அவர் நம்மீது மனம் இறங்குவதற்கு காரணமாய் அமைகின்றது அதுவே அவர் பல வல்ல செயல்களை இறக்கத்தோடு நமக்கு செய்வதற்கு முழு முதற் காரணமாக அமைந்து விடுகின்றது இயேசுவினுடைய இதயம் யாரையும் புறம் தள்ளுவதற்கோ யாரையும் வெறுத்து தள்ளுவதற்கோ யாரையும் புறக்கணிப்பதற்கோ அது ஒரு நாளும் இடம் கொடுப்பதில்லை இயேசுவினுடைய இதயம் நம்மை அழைக்கின்ற இதயம் நம்மை அரவணைக்கின்ற இதயம் அந்த இதயத்தில் இரக்கமும் அன்பும் நிறைந்திருக்கின்றது இயேசுவினுடைய பணி வாழ்வினுடைய நிறைவிலே இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்த சிலுவையிலே அவர் தொங்கினார் சிலுவையில் தொங்கி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய இறுதி சொட்டு இரத்தத்தையும் இந்த மண்ணுக்கு கொடுத்தார் மக்களுக்கு கொடுத்தார் இயேசு விட்டாரா இல்லையா என்று பார்ப்பதற்காக யோவான் நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரத்திலே நாம் வாசிப்பது போல அங்கே படைவீரன் ஒருவன் வந்து இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவருள் ஒருவனுடைய கால்களை முதலில் முறிக்கின்றார் பின்பு மற்றவருடைய கால்களையும் முறிக்கின்றார் யோவான் நற்செய்தி பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது இறை சொல்லுகிறது அவர்கள் இயேசுவிடம் வந்தார்கள் அவர் ஏற்கனவே இறந்து போயிருந்ததைக் கண்டு அவருடைய கால்களை முறிக்கவில்லை முப்பத்தி நான்காவது இறைவார்த்தையில் ஆனால் படைவீரருள் ஒருவர் இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்தினார் உடனே இரத்தமும் தண்ணீரும் வடிந்தன என்று அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது இறந்து போன பின்பும் கூட அவர் இறந்துவிட்டார் என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகும் கூட இயேசுவினுடைய விழாவை நோக்கி ஒரு ஈட்டி குத்தியபொழுது குத்தி திறக்கப்பட்ட அந்த விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின இதை நேரில் கண்டவரே இதற்கு சாட்சி என்று யோவான் நற்செய்தியில் எழுதப்பட்டிருக்கிறது இயேசுவினுடைய இதயத்திலிருந்து விழாவிலிருந்து இறுதி வரை இன்று வரை புறப்பட்டு வருவது ரத்தமும் தண்ணீரும் அந்த இரத்தத்தை இயேசு இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி தன்னுடைய பாடுகளுக்கு முன்னால் சீடர்களுக்கு கொடுத்தாரே அவை அந்த சீடர்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதற்கும் மக்கள் அனைவருக்கும் இன்று வரை அவர் தந்து கொண்டே இருக்கின்றார் நற்செய்தி பதினொன்றாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோமே எல்லாரும் என்னிடம் மாறுங்கள் என்று சொல்லி இயேசுவினுடைய விழாவிலிருந்து புறப்படுகிற தண்ணீரும் ரத்தமும் எல்லாரையும் அழைக்கின்றது அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றது அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கின்றது நன்மை தரங்களை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள அது அழைக்கின்றது இயேசுவனுடைய திரு இதயம் இன்றும் இரத்தமாய் தண்ணீராய் அது வழிந்து கொண்டே இருக்கின்றது இயேசுவினுடைய இதயத்திலிருந்து யாருக்கும் தண்டனையோ தீர்ப்போ அது புறப்பட்டு வருவதில்லை ஆனால் குத்தப்பட்ட விழாவிலிருந்து அன்று இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருவதைப் போல இன்று இயேசுவின் பெயரால் அருள் அடையாளங்கள் இந்த உலகுக்கு புறப்பட்டு வருகின்றன அவை இயேசுவினுடைய அன்பினுடைய ஊற்றாக புறப்பட்டு மனிதர்களை நோக்கி மக்களை நோக்கி நம் அனைவரையும் நோக்கி வருகின்றன இதைத்தான் திரு அவை அறிக்கை எடுகின்றது குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடிய போது இயேசுவினுடைய அருள் அடையாளங்கள் அங்கே புறப்பட்டன என்று சொல்லி அவை ஊற்றாக அவை எழும்பின என்று சொல்லி திருமுழுக்கு அருள் அடையாளமா பூசல் அருள் அடையாளமா நற்கருணை அருள் அடையாளமா ஒப்புரவின் அருள் அடையாளமா நம் நோயில் நாம் வீழ்ந்து விடுகின்ற போது நலம் தருகின்ற அந்த அருள் அடையாளமா நல்வாழ்வுக்காக ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைக்கக்கூடிய திருமண அருள் அடையாளமா பனிவாழ்வுக்காகவே தங்களை அர்ப்பணிக்கக்கூடிய குருத்துவ அருள் அடையாளமா அத்தனை அருள் அடையாளங்களுக்கும் அடிப்படையாக இருப்பது இயேசுவினுடைய விழாவிலிருந்து புறப்பட்டு வருகிற இரத்தம் தண்ணீரும் அந்த ரத்தமெல்லாம் அந்த தண்ணீர் எல்லாம் இயேசுவினுடைய விழாவிலிருந்து புறப்பட்டு வருவது இன்னும் மக்களை நல்வழிப்படுத்தவும் மக்களுக்கு நல்வாழ்வை வழங்கவும் மக்களுக்கு இறைவனுடைய கனிவையும் இரக்கத்தையும் வழங்குவதற்காகத்தான் இன்றும் இயேசுவினுடைய இதயத்திலிருந்து மாறாமல் மறையாமல் குறையாமல் இயேசுவினுடைய அந்த புனித விழாவிலிருந்து இதயத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடி கொண்டே இருக்கின்றது அருள் அடையாளங்களாக நம்மை புனிதப்படுத்தும் அருள் அடையாளங்களாக அது நமக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு உயர்வான ஒரு நம்பிக்கையை திரு அவை இன்று நம்புகிறது தன்னுடைய மக்களுக்கு அதை அறிவிக்கின்றது இயேசுவினுடைய இதயத்தை நோக்கி அணுகி வர நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது மார்க்ரித் மரியாவுக்கு இயேசு காட்சியில் தோன்றி அவர் என்னுடைய இதயத்தை பார் மக்களின் அன்புக்காக ஏங்குகிற என்னுடைய இதயத்தை பார் இந்த மக்களினுடைய மீட்புக்காக இதோ சுடர்விட்டு எரியக்கூடிய என்னுடைய இதயத்தை பார் என்று சொல்லி மார்க்ரித் மரியாவுக்கு இயேசு காட்சி தந்தாரே அதே போல்தான் இன்று தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் தன்னுடைய இதயத்தை திறந்து இயேசு காட்டுகின்றார் அந்த இதயத்தில் இருந்த அருள் மட்டும் ஆசிர் மட்டும் அது புறப்படுவதை இயேசு சுட்டி காட்டுகிறார் தன்னுடைய இதயத்தை நோக்கி இயேசு தன்னுடைய விரலை நீட்டி இதோ இப்படிப்பட்ட இந்த அன்பினுடைய இந்த அடையாளத்தை பார் என்று சொல்லி இயேசு தன்னுடைய இதயத்தை இன்றும் நமக்கு காண்பிக்கின்றார் இயேசு தன்னை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல தன்னை உயர்வுபடுத்துவதற்காக அல்ல அல்லது தன்னுடைய காயங்களையும் குத்தி திறக்கப்பட்ட விழாவையும் காண்பித்து எரிகின்ற அந்த இதயத்தை காண்பித்து அன்பு தீயினால் எரிந்து கொண்டிருக்கின்ற இதயத்தை காண்பித்து பரிதாபத்தை ஏசு தேடவில்லை ஆனால் இன்றும் தன்னுடைய மக்களுக்கு சொல்லுவது பாவத்தை விட்டுவிடு நன்மை செய் என்னுடைய இதயம் நன்மையின் இதயம் என்னுடைய இதயம் அன்பின் இதயம் என்னை நோக்கி வருகின்றாயா உன்னுடைய தவறான வழிகளை விட்டுவிடு தீய வழிகளை விட்டுவிட்டு என்னுடைய இதயம் உனக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நன்மைத்தனமான வாழ்வை தேடு நலன்களை தேடு பிறருக்கும் நன்மை செய் பிறருடைய வாழ்வுக்கும் நலன்களை செய் என்று சொல்லி அந்த இதயம் கற்றுக்கொடுக்கிறது அதைத்தான் இந்த நாளிலே இயேசுவினுடைய திரு இதய பெருவிழாவாக நாம் சிறப்பிக்கின்றோம் கத்தோலிக்க திரு அவையினுடைய மரபிலே இந்த இயேசுவினுடைய திரு இதயத்தினுடைய படத்தை நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஸ்தாபிக்கிற அந்த புனித முயற்சியை நாம் மறந்துவிட முடியாது எதற்காக நம்முடைய வீடுகளுக்கு இயேசு தலைவராயிருக்கிறார் என்பதற்காக மட்டுமல்ல நம்முடைய குடும்ப வாழ்வுக்கு இயேசுவினுடைய இதயத்திலிருந்து புறப்படுகிற அன்பு அடிப்படையாக இருக்க வேண்டும் அது மன்னிக்கிற அன்பு இயேசுவினுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அன்பு தியாகத்தினுடைய அன்பு இயேசுவினுடைய இதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அன்பு நிறை குறைகளை கடந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு அந்த இயேசுவினுடைய திரு இதயத்தை காணுகின்ற போதெல்லாம் அந்த இதயம் கற்றுக் கொடுக்கக்கூடியதை நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்முடைய உறவு வாழ்வில் நம்முடைய சமூக வாழ்வில் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று உணர்த்தக்கூடியது அந்த இயேசுவினுடைய இதயம் அதைத்தான் நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஸ்தாபித்து இயேசுவினுடைய திரு இதயமே உம்முடைய இதயத்தை நாங்கள் நேசிக்கிறோம் நாங்கள் உம்மை நம்புகிறோம் இயேசுவினுடைய திரு இதயமே எங்கள் மேல் நீர் இரக்கம் வையும் எங்களுக்கு கருணை காட்டும் என்று சொல்லி குடும்ப ஜெபத்திலும் நாம் மன்றாடுகிறோம் இயேசுவினுடைய திரு இதயத்தின் பெயரால் இன்று நம்முடைய தமிழகத்தில் கூட எத்தனை திருத்தலங்கள் அத்தனை திருத்தலங்களும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன எமது இதய அன்பில் நிலைத்திருந்தால் நீங்கள் எல்லா நன்மைகளும் பெறுவீர்கள் என்று இயேசுவினுடைய திரு இதயம் இன்றும் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது எல்லா நன்மைகளும் பெறுவீர்கள் இயேசுவனுடைய இதயம் நன்மையின் இதயம் இயேசுவினுடைய இதயம் அன்பின் இதயம் அது தீமையை விளக்குவதற்கு நமக்கு உணர்த்தக்கூடிய இதயம் பாவ வழிகளை விட்டுவிட நமக்கு உணர்த்தக்கூடிய இதயம் அதே நேரத்தில் நம்மை உண்மையாய் வாழ்வதற்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய இதயம் அப்படிப்பட்ட விழுமியங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெருவிழா இயேசுவினுடைய திரு இதயப் பெருவிழா இயேசுவினுடைய திரு இதயம் இன்றும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய சமூகத்தையும் அது வாழ வைப்பதற்காய் இன்னும் தொடர்ந்து அந்த இதயத்திலிருந்து இரத்தத்தையும் தண்ணீரையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது அந்த தண்ணீரை அள்ளி பருகுவோம் அந்த இயேசுவினுடைய திரு இதயத்தால் நாம் கழுவப்படுவோம் இயேசுவினுடைய திரு இதயம் நம்முடைய பாவங்களிலிருந்து பலவீனங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து இயேசுவினுடைய இதயம் இன்று குடும்ப வாழ்விலும் இந்த சமூகத்திலும் குறைந்து போகக்கூடிய அன்பையும் பரிவையும் இரக்கத்தையும் நல்லிணக்கத்தையும் நம் மத்தியில் இன்னும் அதிகமதிகமாக ஏற்படுத்தி நமக்கு நிறை வாழ்வை தர இந்த விழா நாளில் மன்றாடுவோம் இயேசுவின் திரு இதயமே உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் ஆமேன்